ஐயா நீங்க இது சொன்னோடனே சொல்ல, என் பையன் சொல்லியிருந்தான், வந்து யூடியூப்ல போடுறது எனக்காக தான் இல்லைன்னா நான் பார்க்க முடியுமா, இங்க உட்காந்துட்டு நான் பார்க்க முடியுமா, இந்த மாதிரி யூடியூப்ல வர்றது எனக்காக தான் அப்படின்னு அவ்வளவு சந்தோஷம். அவனோட வேலையில எல்லாம் அதை அப்ளை பண்றான், ரொம்ப நிம்மதியா இருக்கான். அவ்வளவு ப்ரெஷர் அவன் ஃபுல் இன்சார்ஜ் மாதிரி அந்த இதை பண்ணும் போது நான் டைமிங் கொடுத்துடுறாங்க. அந்த டைமிங்கெல்லாம் இப்ப இந்த இதை நீங்க நான் ஒண்ணு ஒண்ணா இதை இது இவனுக்கு இதாகும் அப்படிங்கிறத அனுப்புவேன், அனுப்புறத அதை பார்த்துட்டு அதை வந்து அவன் அப்ளை பண்ணான். ரொம்ப நல்லா நிம்மதி. அந்த சமயத்துல எல்லாம் வந்து இது வந்து நான் கவலைப்பட வேண்டிய வேலை இல்லை, அது பாத்துக்கும் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரொம்ப மனசா இது பண்ணிட்டு பண்ணுவானா, அது எப்படி நடக்குதுன்னு தெரியல, அது நடத்துது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதை இந்த ட்ரெயின்ல வந்து அவனுக்கு ட்ரெயின்ல மட்டும்தான் டைம் கிடைக்குது. காலையில இங்க 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு ஓடணும், திருப்பி வந்தாலும் டைம் இருக்காது. சீக்கிரம் தூங்கணும், அதான் காலையில எடுத்துக்கலாம். அந்த ட்ரெயின்ல 1 ஹவர் வந்து இந்த யூடியூப்ல இருக்கிறத பாத்துக்கிட்டு அதை வந்து இதை வச்சுக்கிட்டு அதை அப்படியே மெடிடேட் பண்ணிட்டு அது மாதிரி போற மாதிரி. ஃபர்ஸ்ட் வந்து அதை டவுன்லோட் பண்ண முடியாம இருந்ததுதான், இப்ப அதை பண்ணிட்டு அது ரொம்ப எனக்காக தான் போட்டிருக்காங்க அப்படின்னு. ஆமா, ஏன்னா இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் அவர் வந்து அந்த அறிதல் தெரிதல் புரிதலை கடந்து நம்பிக்கை மயமான உணருதல் லெவல்லையே வாழ்ந்துட்டு இருக்காரு. உணருதல் லெவல்ல நான் வாழ்ந்த விதமே உணருதல் லெவல் தான், அதனாலதான் அறுதிட்டு நான் சொல்றேன். ஏன்னா நான் எல்லாம் எக்ஸ்பெரிமெண்டட், வெல் டாக்குமெண்டட் பை மீ, ஆனா இன்கம்யூனிகபிள், அதுவும் சொல்றேன். ஏன்னா இந்த உலகம் வந்து எந்த லெவல் வரைக்கும் இருக்குன்னா, கண்ணால பார்த்து கழிக்கிறது, அப்புறம் அதை மனசால வந்து ஃபார்முலேட் பண்ணிக்கிறது, புரியுதா, புரிஞ்சுக்கிறது மனசால புத்தியால, அப்புறம் அதை வந்து தாங்க புரிஞ்சின்றது அனுபவிச்சது இப்படின்னு பதிச்சு வச்சுருக்காளே தவிர, ஆழ்ந்த உறக்கத்துல வந்து உணர்வு மயமாவே நம்ம நிரம்பி கிடக்கும், நம்ம பரம்பொருளாவே நிரம்பி கிடக்கும். இந்த இன்டெலிஜென்ஸ் ஒரு ரிஃப்ளெக்டிவ் இன்டெலிஜென்ஸ், ரிஃப்ளெக்டட் இன்டெலிஜென்ஸ். எது? சுட்டறிவு. நம்ம கிட்ட மனமா எழுந்துக்கிறதும், புலன்களா எழுந்துக்கிறதும், உடம்பா எழுந்துக்கிறதும், புத்தியா எழுந்துக்கிறதும் எல்லாமுமே வந்து ஆப்ஜெக்டுக்குள்ளேயே வளர்ந்துட்டு இருக்கு. போருமா, ஆப்ஜெக்ட்ஸ் மயமாவே நம்ம வழங்குன்னு இருக்கோம். ஏன்னா நம்மளையே நம்ம வந்து ஒரு பேருக்குள்ள அடக்கிண்டு, ஒரு உடம்புக்குள்ள அடக்கிண்டு, நம்ம தேசத்துலயும் விழுவுண்டு ஒரு மூலையில இருக்கோம், காலத்துலயும் ஏதோ ஒரு டைம்ல ஏதோ ஒரு ஊர்ல உங்க பையன் இருக்க மாதிரி அப்படி இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த பாவனை வந்து நான் பாவம் வச்சுட்டு இருக்க. பட் இதை கடந்து இருக்கிறது தான் நான் 12 வயசுல இருந்து பண்ணது. அதனால வந்து எல்லா இடத்துலயும் இருக்கும், ஆனா இது வந்து இந்த உடம்பு லெவல்ல நம்மள நினைச்சுக்கிற உணர்ச்சி வந்து நம்மள குறுக்கிடுறது, சின்னதாக்கிடுறது, ஒரு புள்ளிக்கு ஆக்கிடுறது. சிவசூத்திரங்களை வரும், சைத்தன்யம் ஆத்மா அஞ்ஞானம் பந்தக அப்படின்னு வரும். சைத்தன்யம்னா என்ன? பேரறிவு வந்து ஆன்மபொருள், பேரறிவு. அது வந்து இந்த மாதிரி கிடையாது. ஒரு ஒரு வேலை மெனக்கிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சதை அப்ளை பண்றது, தெரியாதத கத்துக்கிறதெல்லாம் இங்க கிடையவே கிடையாது. அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. இங்க வந்து அந்த அறிவு வந்து அப்படியே வந்து ஆழ்ந்த உறக்கம் மாதிரி. ஆழ்ந்த உறக்கத்தை இந்த உலகம் என்ன நினைச்சுட்டு இருக்கு? துப்பு கெட்ட செயல் நினைச்சுட்டு இருக்கு. கரெக்டா, எல்லாம் வேஸ்ட் பண்றா. ஏயா, நீ பிறந்தது பஞ்சபூதங்கள்ல இந்த உடம்புக்குள்ள ஆனாவும் பெண்ணாவும் பிறந்திருக்க. உன்னை இந்த பஞ்சபூதங்கள் சேர்ந்து உன்னை வந்து உன் புத்தியா மாறி இருக்கு. அந்த தத்துவங்கள், அந்த மனசும் ஒரு தத்துவம். இப்படி மாறி இருக்கிறதுனால நீ உயிர் கொண்டு வந்துட்டு நீ அந்த புத்தி மூலமா எதிர்க்க பாக்குற இயற்கைய உபயோகிச்சுக்கிறதும், பொருட்களை உபயோகிச்சுக்கிறதும், உறவுகளை உபயோகிச்சுக்கிறதும், டைமை உபயோகிச்சுக்கிறதும், எனர்ஜியை உபயோகிச்சுக்கிறதும், இதெல்லாம் பெரிய சாமர்த்தியமா? உபயோகிக்கிற உன்னை அப்படி விட்டு வச்சது எதுன்னு ஆராயிறது தானே இங்க ஹையஸ்டா இருக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு ஹையஸ்ட் ஸ்பெக் இருக்குல்ல, அதுக்குள்ள ஸ்பெசிபிகேஷன்ஸ் இருக்குல்ல, அது என்ன கம்ப்யூட்டர்? அது உன் புத்தியில நேத்துக்கு நீ விட்ட இடத்துல இருந்து இன்னைக்கு ஆராய்ச்சியை தொடர்றதும், விட்ட பலவிதமான அனுபவங்கள்லேருந்து இன்னைக்கு அதை கரெக்டா பர்சீவ் பண்றதும், அப்படி டைம்லயும் ஸ்பேஸ்லயும் உன்னை அந்த அளவுக்கு உன்னை ஒரு பாக்கெட் பண்ணி வச்சிருக்குல்ல உன்னை, அது என்ன அறிவா இருக்க முடியும்? அது எப்படி வந்து கண்டினியூட்டி கொடுக்கறது இல்லையா? இதெல்லாம் தானே அதனுடைய இது. சோ இங்க வந்து நம்ம இந்த உலகத்தை கண்டு மிரண்டு நம்ம இது பண்ணிட்டோம்,
அதுக்கு அடிமையாயிட்டோம், அதுல ஒடுங்கிட்டோம். இது வந்து கம்ப்ளீட்டா மாறணும். இதுக்கு மேல ஒன்றும் கிடையாது. இங்க இப்ப என்ன சூப்பர் ஃபாஸ்டா வல்யூமினஸ் டேட்டாவை இங்கிருந்து அங்க டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், கரெக்டா? அவ்வளவுதான் பண்ண முடியும். என்ன டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணி என்ன கழிக்க போறேன்? உன் சொத்தையே வந்து ஒரு 10,000 crore இருச்சுங்க, 10,000 crore இங்கிருந்து அங்க எண்கள்ல மாத்திக்கிற வச்சுக்கோ, ஆர்டிஜிஎஸோ ஏதோ ஒரு பெரிய ஸ்விஃப்ட் டிரான்ஸ்ஃபரோ ஏதோ ஒண்ணு, இன்டர்நேஷனல் மணி டிரான்ஸ்ஃபர் ஒண்ணு பண்ணிக்கிறோம் வச்சுங்க பெருசா. இது என்னையா இது? இதெல்லாமா ஒரு இது? ஸோ இது எல்லாம் நிழலாட்டம், மனத்தினுடைய எண்ண ஆட்டங்கள். எண்ணத்துல வந்து உடைமை கொண்டவனாக, அந்த பணக்காரனாக, உதவி புரிபவனாக, சேவையெல்லாம் கூட ஒன்றும் இல்லைங்க. ஒருமா எப்பேற்பட்ட உலக மகா சேவை நீங்க பண்ணுங்களேன் இங்க, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அகந்தைய பார்த்து இதனுடைய மூலம் என்ன? என்ன அகந்த பிரம்மாண்டமே